வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 18 பிரிவிலிருந்து இறை வாக்கியங்கள் 35 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருப்பதை கவனித்த அவர் என்ன இது என்று வினவினார். நாசிரேத்தூர் இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூச்சலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும்
எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். மத்தேயு 1:23. கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கடவுள் நம்முடன் என்றும் இருக்க நம்மில் ஒருவர் கடவுளுக்கு தாயானார். கடவுளுக்கு தாயாக போவதால் பிறப்பிலே இவர் பரிசுத்தமாய் இருந்தார். அந்த பரிசுத்த தாய் அன்னை மரியாவின் பிறந்த நாள் இன்று. விண்ணையும் மண்ணையும் இணைத்த புனித தாயின் பிறந்த நாள் வரலாற்று சிறப்பு மிக்க நாள் மட்டுமல்ல, நம் வாழ்வை சிறப்பாக்கும் நாளும் தான். பெருமைக்கும் பொருளுக்கும் சுகத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படும் சாதாரண மனித நிலையை கடந்து கடவுளை சொந்தமாக்கி கொள்ள, உடனிருக்கும் கடவுளை உணர்ந்து கொள்ள உரிமை பாராட்ட மனித குலத்துக்கு மரியா தந்த பரிசு இம்மானுவேல், இறைமகன் இயேசு. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார் என்பதை நம்பி நம் கண்களை கடவுளில் பதிய வைப்போம். கவலையில்லா வாழ்வை வாழ்ந்து மகிழ்வோம். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்வில் கவலைகள் மிகும் பொழுது, வாழ்க்கை கைமீறி போகும் பொழுது, நாங்கள் தடம் புரண்டு வாடும்போது நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை
உள்ளூர உணர விசுவசிக்க வரம் தாரும். ஆமென். சீடர்கள் பயத்தை நீக்கிவிட்டே
குழப்பம் மிகுந்து தடுமாறியிருந்த சீடர்கள் பயத்தை நீக்கிவிட்டீர். தாங்கிக் கொண்டீரே, ஏந்திக் கொண்டீரே, தாங்கிக் கொண்டீரே, ஏந்திக் கொண்டீரே. தேற்றுமே என்னை தேற்றுமே, மாற்றுமே என்னை உருமாற்றுமே, தேற்றுமே என்னை தேற்றுமே, மாற்றுமே என்னை உருமாற்றுமே. நெஞ்சில் நிறையும் அரவணைத்தே. ஆணவம் கொண்ட பவுலையும் தூய ஆவியினால் அரவணைத்தே. வாழ்வது நானல்ல என்று சொல்ல வைத்தீ, வாழ்வது நானல்ல என்று சொல்ல என்னை உருமாற்றுமே, தேற்றுமே என்னை தேற்றுமே, மாற்றுமே என்னை உருமாற்றுமே. நெஞ்சில் நிறையும் என்ன.